நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்போ அடுத்தது தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இப்போ நான், வேணு, அவங்க அப்பா மூணு பேரும் போய்கிட்டு இருக்கோம். குமரன் பார்த்தீங்கன்னா அப்போவே போயிட்டான். இப்போ நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு தான் ஃபங்க்ஷன் போகிறோம். அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்புறம் தம்பி ஒய்ஃபு முகுந்தை மூணு பேரையும் கூட்டிக்கிட்டு தான் கிளம்ப போகிறோம். பார்த்தீங்கன்னா வந்த உடனே முகுந்தை ஓடி வந்துட்டான். நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம் காரில். இன்னும் அம்மாவும் தம்பி ஒய்ஃபும் வரல. வந்த உடனே இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். கூப்பிடு, வா கலை, வா சொல்லு, கூப்பிடு. உள்ளேட்டுமா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்தாச்சு. அம்மாவும் தம்பி ஒய்ஃபெல்லாம் வந்துட்டாங்க. அப்பாவும் குமரனும் பார்த்தீங்கன்னா அப்போவே கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷனில் வந்து அப்பாவை வந்து சீக்கிரம் போகணும். அதனால் பார்த்தீங்கன்னா அப்பாவும் குமரனும் முன்னாடியே போயிட்டாங்க. நாங்கள் வந்து இப்போ தான் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ஃபங்க்ஷன் ஒன்றும் ரொம்ப தூரத்துலலாம் இல்லை. அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான். என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் அத்தை பையனுக்கு கல்யாணம். அதுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். அப்பா தான் தாய் மாமா. அதனால் அப்பா வந்து சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறதுனால அப்பாவும் குமரனும் சீக்கிரம் போயிட்டாங்க. அப்பாவும் சித்தப்பாவும் மாலை போட்டு உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு வந்து அத்தை பையனுக்கு கல்யாணம். அப்பாவும் சித்தப்பாவும் தான் தாய் மாமைங்கிறதுனால அவங்களுக்கு வந்து மாமன் சடங்குன்னு ஒன்று பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் பார்க்கலாம். முன்னாடியே உங்களுக்கு வீடியோவில் காமிக்கலாம். சீக்கிரம் வரணும் அப்படின்னு தான் கிளம்புனேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் இதுக்கு நான் அப்புறமா நடக்கிற சடங்குகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா சொக்காரங்க வந்து அலந்தரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா முகுந்தை வந்து என்கிட்டே தான் இருந்தான். அப்பாலாம் அங்கே உட்காந்துருக்காங்களா. பாப்பா பார்த்தீங்கன்னா முகுந்தை நான் நோண்டிகிட்டே இருந்தான். என்கிட்ட வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவகிட்ட போகவே மாட்டேன்றான். நான் அத்தை கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அம்மா பார்த்தீங்கன்னா அத்தை வீட்டு உள்ளே போயிருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேஜிலே பக்கத்துலேயே நின்றுட்டுருந்தோம். நான் இப்போ நடக்கிற ஃபங்க்ஷனை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாமஞ்சிருங்கன்னா அப்பா வந்து அதாவது மாப்பிள்ளையோட தாய் மாமா வந்து ஃபஸ்ட்டு அவங்க தான் ஸ்டேஜில் ஏறுவாங்க. கல்யாணத்துக்கு பண்ணி வைத்த ஸ்டேஜில் வந்து தாய் மாமா ஏறி அவங்க கையில் வந்து ஒரு காப்பு மாதிரி கெட்டுவாங்க. தேங்காய் எல்லாம், தேங்காய் அரிசி எல்லாம் அள்ளி வச்சு அதில் ஒரு காப்பை மணிக்கு கட்டி அந் அப்பா அப்பாவுக்கு ஒரு மாலை போட்டு அது வந்து எடுத்துகிட்டு அப்போ அதே காப்பை வந்து மாப்பிள்ளைக்கு கட்டி அலந்தரம் பண்ணுவாங்க. இப்போ அதான் நடந்துட்டுருக்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட தங்கச்சி, என்னோடய அத்தை. இது பார்த்தீங்கன்னா பின்னாடி சாரி கட்டியிருக்காங்களே, இது வந்து எங்கள் அத்தை பொண்ணு, எங்கள் அத்தையோட பேத்தியா. அப்புறம் பின்னாடி ஒரு சின்ன பையன் நிற்கும், அது வந்து எங்கள் அத்தை பேரன். இவங்கெல்லாம் நின்றாங்க, எல்லாரும் வந்துருந்தாங்க. இனிமே தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வருவாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா. எங்கள் சைடு கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா தாய் மாமன்களுக்குன்னு சில சம்பிரதாயம் இருக்கும், சொக்காரங்களுக்குன்னு சில சம்பிரதாயம் இருக்கும். அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இப்போ லைனில் நிற்காங்கல்ல, இது எல்லாம் மாப்பிள்ளையோட சொக்காரங்க. அதில் வந்து அரச இலையை வந்து தண்ணிக்கு முக்கி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா சொக்காரங்க தரப்பில் உள்ளவங்க, அதாவது அவங்க அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா இந்த மணிக்கு உள்ளவங்க மட்டும் வந்து தாத்தா அந்த மாதிரி அவங்க அப்பா சைடில் உள்ளவங்க எல்லோரும் வந்து அந்த அரச இலையை பிச்சு பிச்சு அப்படியே அலந்தரம் பண்ணுவாங்க, சுற்றுவாங்க. அதுதான் அலந்தரம் பண்ணுறது. அப்புறம் இதில் ஒரு க்ரீன் கலர் சாரி கட்டி நிற்காங்கல்ல, அம்மாக்கிட்ட நிற்காங்களே, அதுதான் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட அம்மா, அதாவது அப்பாவோட கடைசி தங்கச்சி, என்னோடய அத்தை. அவங்க நின்றுட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா வந்து டைம் ஆகிடுச்சு, சீக்கிரம் பசங்களை விளாடாமல் அலந்தரம் பண்ண சொல்லுங்கள், சேட்டை பண்ணிகிட்டே இருக்காங்க, லேட் ஆகுது, சீக்கிரம் போய் தாலி கட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்பா டைமுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. சித்தப்பாவுக்கும் அப்பாவுக்கும் அதே கவலை தான், சீக்கிரம் போய் தாலி கட்ட கிளம்பணும் அப்படின்ட்டு. அப்புறம் அம்மா எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க, வேணும்லாம். நானும் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்துருந்தோம். ஏன்னா அப்பா வந்து கீழே இறங்கணும், ஸ்டேஜ்லேருந்து இறங்குறது கஷ்டமாக இருக்கும். ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதில் வந்து கால் வந்து சரியாக மடக்க முடியலை, அந்த கம்பினி எடுக்கலை. அதனால் அப்பா வந்து ஸ்டேஜ்லேருந்து இறக்கி விடும்போது கையை பிடிச்சி தான் இறக்கி விடணும். அதனால் நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்பா கீழே இறக்கி விட்டுட்டு அப்புறமா சாப்பிட போலான்ட்டு. அத்தை மேலதான் இருக்க, இந்த சேரில் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த சருவை செட்டின்னு சொன்னால அது. இது வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கல்யாணத்தோட சீர்வரிசையில் கண்டிப்பாக எங்கள் இதில் கொடுத்தே ஆகணும்.
இது நாளி வழக்கு இந்த மாதிரி ஒரு சில ஐட்டங்கள் வந்து முக்கியமாக கொடுத்தே ஆகணும்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த பாத்திரம். இது வந்து பார்த்திங்கன்னா அத்தைக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா கொடுத்துருப்பாங்க, அப்பாவோட அம்மா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாகி உடஞ்சே போயிருக்கும். இப்போ வந்து அத்தை புதுசாக வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதனால் இது புதுசாக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக எங்களுக்கு கல்யாணத்தில் அதாவது பொங்கல் சீரோடு கொடுப்பாங்க, தலை பொங்கல் கொடுப்பாங்கள்ல அந்த பொங்கல் சீர் வரிசையில் வந்து இது கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தை பிறந்த வீட்டுக்குள்ள வந்து குழந்தைங்களை குளிச்சு ஊற்றுறதுக்காக கொடுக்கறது, இதில் தண்ணி வச்சு குளிச்சு ஊற்றுனா ரொம்ப நல்லதும்பாங்க. ஆனால் இப்போ யாருமே அந்த மாதிரிலாம் வச்சு குளிச்சு ஊற்றுறது இல்லை. இது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட அக்கா, அது என்னோடய பெரியத்தை, அதாவது எங்கள் ஃபஸ்ட் அத்தை இவங்க தான். அத்தை கொஞ்சம் உடம்பு முடியலை, அதான் அப்படியே உட்காந்துருக்காங்க. இல்லைனா அத்தைலாம் இப்போ நல்லா சுற்றி சுற்றி வருவாங்க, நல்லா ஜாலியாக இருக்கும். அத்தைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு முடியலை. இப்போ அலந்தரை எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கையில் பார்த்தீங்கன்னா மாமஞ்சடங்குக்காக ஒரு காப்பு ஒன்று கட்டியிருப்பாங்க. அந்த காப்பை வந்து கலட்டுறதுக்காக இப்போ வந்து அரிசி எடுத்துக்கிறாங்க. இந்த அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு அரிசி, அதாவது மாமந்தப்பட்டி அரிசின்னு சொல்லுவாங்க. மாமந்தப்பட்டி அரிசின்னு சொல்கிறாங்களே, இது வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்கள் அப்பாவோட தங்கச்சி, எங்கள் அத்தை, அப்புறம் எங்கள் அத்தை பையன், அவங்களோட மருமக எல்லோரும் சேர்ந்து இந்த அரிசியை வந்து தாய்மாமா வீட்டுக்கு கொண்டு கொடுக்கணும். இப்போ எங்கள் அத்தைக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு அண்ணங்கிறதுனால ரெண்டு அண்ணனுக்கும் வீட்டுக்கு கொண்டு கொடுக்கணும். இதே வந்து நாலு அண்ணன் இருந்தாலும் சரி, அஞ்சு அண்ணன் இருந்தாலும் சரி, எல்லா அண்ணனுக்கு தம்பிக்கும், அண்ணன் தம்பி எத்தனை பேர் இருந்தாலும் சரி, இந்த அரிசியை கொண்டு கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரெண்டு அண்ணங்கிறதுனால ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொண்டு கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுள்ள ஒரு ட்ரெஸ் வச்சுருந்தாங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா மாமாவோட ட்ரெஸ் தான். அதையும் கொண்டு வந்து வீட்டில் வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் வந்து தாய்மாமா வீட்டில் வந்து கொண்டு கொடுத்து கொடுக்கணும். அது வந்து கண்டிப்பாக செய்வாங்க. அதுல வந்து அந்த அரிசி கூட வந்து பழம், தேங்காய், வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு கொண்டு வந்து மாமாவுக்கு வந்து சீர் செஞ்சுட்டு போவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாமஞ்சிரங்கு முடி பண்ணாங்களே, அதில் வந்து அந்த காப்பெல்லாம் கலட்டியாச்சு. கலட்டினதுக்கப்புறமா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் கல்யாணங்கள்லாம். பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அதாவது காலத்துக்கு ஏற்ற மணிக்கு மாறிட்டு வருது. முன்னாடியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பவ்யமாக இருக்கும் இதெல்லாம், அந்த காப்பு கலட்டுறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சம்பிரதாயமாக நல்லா பண்ணிகிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா மாமஞ்சிரங்க எல்லாம் முடிஞ்சு அலந்தரம் எல்லாம் முடிஞ்சாச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்து தாய் மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அதை தான் பண்ணிட்டு இருக்காரு மாப்பிள்ளை. அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு எந்திக்கணும் அப்படின்னு யோசிக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த காலில் கம்பி இருக்கிறதுனால எலும்பலை, அப்படியே உட்காந்துருக்காங்க. கம்பி வச்சு தான் இப்போ நடந்துட்டு இருக்காங்க, இன்னும் சரியாக நடக்க ஆரம்பிக்கலை. இப்போ அப்பா கழுத்தில் போட்டாங்கல்ல இந்த மாலை வந்து மாப்பிள்ளை வந்து தாலி கட்டிட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் போட்டிருக்கணும். இதுதான் தாய்மாமா மாலை. இது வந்து ஒரு மாமா இருந்தால் ஒரு மாலை விழும், நாலு மாமா இருந்தால் நாலு மாலை விழும். இந்த நாலு மாலையும் போட மாட்டாங்க, ஏதாவது ஒரு மாலையை மட்டும் போட்டிட்டு போய் தாலி கட்டிட்டு வருவாங்க. இப்போ வந்து சித்தப்பாவும் அப்பாவும் ரெண்டு பேருங்கிறதுனால ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு மாலை போடுறாங்க. போட்டு ஆசீர்வாதம் பண்ணி திருநீரெல்லாம் பூசி விடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சித்தப்பாவும் அவங்க கழுத்தில் இருந்த மாலை எடுத்து போட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்பாவும் சித்தப்பாவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு மோதிரம் பண்ணியிருந்தாங்க, அதை தான் அப்பா போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டதுனால ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் போடுற மாதிரி. இப்போ மாமஞ்சடங்கு எல்லாம் முடிஞ்சு நகையெல்லாம் போட்டாச்சு. இனி வந்து மாப்பிள்ளை வந்து தாலி கிட்ட போகலாம், ரெடி ஆயாச்சு. மாப்பிள்ளை வந்து நம்ம ட்ரெஸ் மாற்றிட்டு போக வேண்டியதான். இது பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட தங்கச்சி, எங்கள் அத்தை பொண்ணு, அப்புறம் அத்தை பேத்தியா, எல்லாரும் அப்படியே உட்காந்துருக்காங்க, நல்லா ஜாலியாக இருக்காங்க. நம்ம தான் வீடியோ எடுத்துகிட்டு கேமராவோட நின்றுட்டுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மாப்பிள்ளையோட சித்தப்பா, அவங்க வந்து மோதிரம் போடுறாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சி, அதாவது மாப்பிள்ளைக்கு வந்து மூணு அக்கா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு வந்து பிரேஸ்லெட் செஞ்சுருந்தாங்க, அதை தான் பார்த்திங்கன்னா அவங்க அக்காவோட மாப்பிள்ளை வந்து போட்டு விட்டுருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா அப்பா பக்கத்தில் நான், முகுந்தேன், வேணும்லாம் அப்படி பின்னாடி நிற்கிறோம். அப்புறம் அப்பா அத்தை எல்லோரும் நிற்கிறாங்க. எனக்கு வந்து நாலு அத்தை, ஒரு அத்தை பார்த்திங்கன்னா வரலை. அப்புறம் மாப்பிள்ளைக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குமரன், என்னோடய ஹஸ்பண்டு, அப்புறம் கலை, எங்கள் அம்மா, எங்கள் பெரிய மாமா எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா அப்பா வந்து தாலி கட்டுற இடத்துக்கு வரல, அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லி அத்தை எல்லோரும் எடுத்துக்கிட்டாங்க.
இப்போ சாப்பிட வந்தாச்சு. முகுந்தன் பார்த்தீங்கன்னா நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். வேணுவா நம்ம வேனில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னா வேந்துச்சு, அழ ஆரம்பிச்சிட்டான். அதான் கூப்பிட்டு போகிறான். நாங்கள் வந்து இப்போ வேனில் தான் அப்பா ஒன்று வீட்டுக்கு போகிறோம். அப்பா வந்து அப்பாவும் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறாங்க. அப்பா வந்து தாலி கட்டுற இடத்துக்கு வரல. இப்போ பார்த்தீங்கன்னா நான், அம்மா, அப்புறம் இந்த பக்கம் வேணு, கலை, முகுந்தன் எல்லாரும் உட்காந்துருக்கோம். குமரன் பார்த்தீங்கன்னா டிரைவர் பக்கத்தில் உட்காந்துருக்கான். இப்போ நாங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். முகுந்தன் பார்த்தீங்கன்னா வேனில் போகிறத நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்கு அப்படியே சூப்பராக இருந்தது. சீட்டை எட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த காற்றில் அப்படியே உட்கார்றது நல்லா இருந்தது. ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கர ஷேக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருந்தது. அதனால் நான் இனிமேல் வந்து பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல மாமஞ்சிறங்கு, அதே மாதிரி தான் பொண்ணுக்கும் வந்து மாமஞ்சிறங்கு. அதே மாப்பிள்ளைக்கு என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி செஞ்சு இப்போ வந்து அலந்தரம் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சொக்கரங்க எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களாம் அலந்தரம் பண்ண அப்புறம் தான் தாலி கட்ட முடியும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி பொண்ணெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க கூட உட்காந்துருந்தேன். அப்புறம் குமரனும் வேணுங்கிற உங்கோடி உட்காந்துருக்காங்க. பொண்ணு பார்த்தீங்கன்னா அலந்தரம் பண்ணும்போது வந்து அவங்க நிச்சயதார்த்த புடவையை கட்டியிருப்பாங்க. அப்புறம் அலந்தரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போய் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து தாலி கட்டுறதுக்கு புடவை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த புடவையை போய் மாற்றிட்டு வந்தப்புறம் தான் தாலி கட்டுவாங்க. இப்போ தாலியெல்லாம் கட்டி அவங்க அப்பா வந்து மாப்பிள்ளை கையில் பொண்ணை பிடிச்சி கொடுக்குற நிகழ்ச்சியெலாம் நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம வந்து ரொம்ப தூரத்தில் இருந்ததுனால கிளியராக எடுக்க முடியல. பக்கத்துலேயுமே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம், அதனால் பக்கத்தில் போகலை. நாங்கள் இங்கே வெளியே நின்று எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணமேடையை வந்து பொண்ணு மாப்பிள்ளை அவங்க மாப்பிள்ளையோட தங்கச்சி எல்லோரும் சேர்ந்து சுற்றி வந்துட்டு இருக்காங்க. இப்போ தாலியெல்லாம் கட்டி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையும் பொண்ணும் போய் ஒரு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. பக்கத்தில் பிள்ளையார் கோயில் மண்டபத்தை ஒட்டியே தான் இருக்குது. அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்து அப்புறமா ஸ்டேஜுக்கு வருவாங்க. அதுக்கப்புறமா போய் நம்மளும் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். சரி, வீட்டில் கட்டுற மாதிரி கொஞ்சம் சாரி கேட்டிருந்தேன், அதனால் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த டைமில் எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லி அம்மா வீட்டிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அப்படியே கல்யாண வீட்டுக்கு எப்படி போகிறோமோ அப்படியே வந்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா ஆலங்குளத்தில் இருக்க செல்வராணிக்கு வந்திருந்தோம். வந்து ஒரு நாலஞ்சு சாரி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா மட்டும் வந்தாங்க. நாங்கள் அப்படியே சாரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். முகுந்தன் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டான், இல்லைன்னா அவனும் கூட வந்திருப்பான். குமரன் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கேன்னு சொல்லி ரெட்டை வரல காமிச்சிட்ருக்கான். இப்போ வந்து சாரி பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு சாரி எடுத்தேன். எடுத்தது வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு நர்சரியில் போய் ஒரு ஸ்டார் ஃப்ரூட்டும் ஒரு மாமரமும் வாங்கியிருந்தோம். மாமரம் வந்து இங்கே வீட்டில் வைக்கிற மாதிரியும் ஸ்டார் ஃப்ரூட் வந்து பூனூரில் கொண்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வரோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.